அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா புதுசாக வேலைவாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா, ஆதார் துறையிலிருந்து வேலைவாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஆதார் துறையில் என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆதார் துறையில் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வந்து வேலைவாய்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து இந்த வேலைக்கு வந்து வேகன்சி எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5325 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓவராலாக விட்டுருக்காங்க. ஓவரால் இந்தியாவை இருக்குது. ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு 1000 கணக்கான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 20 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எனி டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா 15,000 நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் முடித்தவொடனே அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து 25,000 அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து இந்த வேலைக்கு வந்து எடுப்பாங்க. வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.